தற்போது குஜராத் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவை தவிர்த்து வடக்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர பகுதிகளிலும் ஒரு சுழற்சியானது நிலவி வருகிறது. அதாவது இந்த பகுதியை நம்ம மேற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை வடமேற்கு வங்கக்கடல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த இடங்களில் ஒரு சுழற்சியானது நிலவி வருகிறது. அந்த சுழற்சியானது வடக்கு ஆந்திர பகுதிகளிலும் அந்த நிலப்பகுதிகளிலும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே விசாகப்பட்டினம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனத்த மழை சில இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தெலுங்கானா மாநிலத்தினுடைய உட்பகுதிகளிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. இவை தவிர்த்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரித்து காணப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. கேரள மாநில பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான அவலாஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 184 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வாழ்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய சின்னக்கல்லாறு சுற்று வட்டார பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 147 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது. இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நம்ம 100 மில்லிமீட்டர் அளவு பதிவாகி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பார்த்துருந்தோம் இல்லையா, இதில் எத்தனை பகுதி இருக்குதோ இதை விட அதிக பகுதிகள் வந்து நாளை வழியாக இருக்கக்கூடிய, அதாவது நாளை காலை 8:30 மணிக்கு வெளியாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலில் இடம்பெறலாம். ஸோ அதற்கான சூழல்கள் தான் தற்சமயம் நிலவி வருகிறது. மிக சிறப்பாக மேற்கு திசை காற்றானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஊடுருவி வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவலாஞ்சியில் 184 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் பதிவாக இருக்கிறது. நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட அவலாஞ்சியில் கனமழை பதிவாகி கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கனமழைன்னு சொல்கிறத விட இந்த தொடர் மழைன்னு சொல்லலாம். மேற்கு திசை காற்றானது ஓயும் வரையில் தொடர்ச்சியாக அது எந்த இடங்களில் குவிகிறதோ அந்த இடங்களில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கும். தொடர்ந்து மழை பதிவாகும் பொழுது அந்த மழையின் அளவும் பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்கும். அதுலேயே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இன்டென்ஸாக கண்டினியூஸாக அது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பெய்தது அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அந்த மழை அளவுகள் என்பது 300 மில்லிமீட்டரையும் தாண்டி விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாக இருக்கிறது. இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா கடந்த 24 மணி நேரத்தில் அவலாஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 184 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. அதே போல் சின்னக்கல்லாறு சுற்று வட்டார பகுதிகளில் 147 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி சுற்று வட்டார பகுதிகளில் 97 மில்லிமீட்டர் அளவு மழையும், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு அணை சுற்று வட்டார பகுதிகளில், இது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 92 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. இவை போக வாழ்பாறை பிஏபியில் 88 மில்லிமீட்டர் அளவு மழையும், பெரியார் அணை, இது வந்து தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, ஸோ பெரியார் அணைங்கிறது வந்து கேரள மாநிலத்தில் இருந்தாலுமே அதை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது தமிழக அரசுக்கு இருக்கிறது, தமிழகத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் அது வந்து இருக்குது. ஸோ பெரியார் அணை சுற்று வட்டார பகுதிகளில் 87 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. அதே போல் வாழ்பாறை தாலுகா அலுவலகத்தில் 87 மில்லிமீட்டர் அளவு மழையும், சின்கோனா சுற்று வட்டார பகுதிகளில் 85 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. பந்தலூர் தாலுகா அலுவலகம் சுற்று வட்டார பகுதிகளில் 72 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இது வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் தான். இதில் மூக்குருத்தி அணைக்கான அந்த தகவல்கள் நமக்கு என்ன கிடைக்க வரலை, இது வந்து நமக்கு வந்து தனியாக கிடைக்க வரும், நம்ம நண்பர்களின் வாயிலாக நமக்கு வந்து கிடைக்க வரும். ஸோ மூக்குருத்தி அணையின் மழை அளவுகளை நம்ம வந்து உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்குது இதே போன்ற காலகட்டத்தில். இவை தவிர்த்து தேக்கடியில் இதுவும் தேனி மாவட்ட பகுதி தான், அங்கே 60 மில்லிமீட்டர் அளவு மழை. தென் மாவட்டங்களில் மழையே பதிவாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நன்றாகவே பதிவாகி இருக்கிறது. அடவி நாயனார் கோயில் அணையில் தென்காசி மாவட்டத்தில் 50 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா ஊத்து சுற்று வட்டார பகுதிகளில், இது திருநெல்வேலி மாவட்ட பகுதி, அங்கே வந்து 48 மில்லிமீட்டர் அளவு மழையும், 4 முக்கு திருநெல்வேலி மாவட்டம் 45 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. எம்ராய்டில், இது நீலகிரி மாவட்டம், 40 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. குண்டாறு அணையில், இது தென்காசி மாவட்ட பகுதி, 37 மில்லிமீட்டர் அளவு மழையும், சிவலோகத்தில் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி 36 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. மாம்பலத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், பார்வூர் நீலகிரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர்,
அதே போல் பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர், காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், இவை தவிர்த்து தூக்கலாய் கன்னியாகுமரி மாவட்டம் 29 மில்லிமீட்டர், தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் இதுவும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான், அங்கே ஒரு 29 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. சித்தாரல் சுற்று வட்டார பகுதிகளில் இதுவும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, அங்கே 28 மில்லிமீட்டர் அளவு மழையும், தேவாலா நீலகிரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 28 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பென்னாத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட 28 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளை பொறுத்தவரையில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் நல்ல குறிப்பிட்டு கூறும்படியான மழை பதிவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கீழ்பென்னாத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் 28 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 27 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், உத்தன அணை கன்னியாகுமரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், பெரியார் அணை, ஸோ இது ஆக்சுவலாக பெரியார் அணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ பெரியார் அணையை பொறுத்த வரைக்கும் அது நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இது விருதுநகர் மாவட்டத்திற்குல இருக்கக்கூடிய ஒரு அணையை தான் வந்து குறிக்குது. ஸோ இது வந்து பெரியார் அணைங்கிறத தவறுதலாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். இந்த தகவல்கள் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். இது பெரியார் அணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேகமாக வாட்ராப் மாதிரியான பகுதிகளில் கூட மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல 25 மில்லிமீட்டர் அளவு மழை விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலேயோ அல்லது உட்பகுதிகளிலேயோ பதிவாக இருக்கிறது. அது என்னங்கிறத நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அது தொடர்பான தகவல்களை நமது முகநூல் பகுதியிலோ அல்லது இணையதளத்திலேயோ நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் 23 மில்லிமீட்டர், பள்ளிப்பட்டு இது வந்து திருவள்ளூர் மாவட்ட பகுதி, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, நேற்று தெற்கு ஆந்திராவில் நல்ல தரமான மழை, அதுவும் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்காந்திர பகுதிகளில் தரமான மழை பதிவாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சுற்று வட்டார பகுதிகளிலும் 23 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், மாக்கினம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், வீரபாண்டி தேனி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், செங்கோட்டை தென்காசி மாவட்டம் 21 மில்லிமீட்டர், நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், அதேபோல் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், முக்கூடல் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 19 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. மழை பதிவாக இருக்கக்கூடிய முழுமையான மழை பட்டியலை நமது முகநூல் பக்கத்திலோ அல்லது இணையதளத்திலோ நான் வந்து பதிவு பண்ணுறேன் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூக்குர்த்தி அணை சுற்று வட்டார பகுதிகள், அப்பர் பவானி அவலாஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகலாம். குந்தா பாலம் சுற்று வட்டார பகுதிகள், தேவர் சோலா சுற்று வட்டார பகுதிகள், தேவாலா சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. கூடலூர் அப்பர் கூடலூர் மாதிரியான பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதியான பந்தலூர் தாலுகா அலுவலகத்திலும் பார்த்தீங்கன்னா கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாங்க. கோயம்புத்தூர் மற்றும் கோத்தகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில், மேட்டுப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திடீர்னு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்னூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் அன்னூர் மற்றும் தொட்டாம்பாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையை, இரும்பூரையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில், நம்பியூரை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு இடங்களில் கூட காற்றின் வேகம் அதிகரித்து திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வானம் மிரட்டி கொண்டு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது, மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அதே போல் தான் அவினாசியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். அவினாசி நம்பியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒரு இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை போக கேரள மாநிலத்தில் வயநாடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகலாம். நிலம்பூர் மற்றும் கூடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூக்குருத்தி அணையில் நிச்சயமாக கனத்த மழை பதிவாகும், அதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. புன்னக்கல் நடுங்கினி மாதிரியான பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். அதே போல் மன்னார்காடு பாலக்காடு சுற்று வட்டார பகுதிகள், அட்டப்பாடி பாலக்காடு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு பகுதிகள், இருட்டுப்பள்ளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், இருட்டுப்பள்ளம் மற்றும் கோங்காடு அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், மன்னார்காடு இருட்டுப்பள்ளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், மடுகரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட திடீர்னு மழை பதிவாகலாக, கோவை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் திடீர்னு காற்றின் வேகம் அதிகரித்து சில நிமிடம் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளுக்கும் இதே சூழல்கள் தான். பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 55 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மேலும் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்பாறை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், சோலையாறு அணை, சின்னக்கல்லாறு, சின்கோனா சுற்று வட்டார பகுதிகள், பரம்பிக்குளம் அணை சுற்று வட்டார பகுதிகள், அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம்.
வாழ்பாறை மற்றும் எடமலக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வாழ்பாறை மற்றும் மூணாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில், எடமலக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கனத்த மழை பதிவாகலாம். அதே போல் பைனாவு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். இவை தவிர்த்து முட்டம், எரட்டுப்பேட்டா, செங்கானூர் சுற்றுவட்டார பகுதிகள், கோத்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், வாழ்பாறை கோத்தமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், வைக்கம் சுற்றுவட்டார பகுதிகள், கொச்சி சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். கோழிக்கோடை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகலாம். கண்ணூர் கோழிக்கோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. பானாஜி சுற்றுவட்டார பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அதே போல் மகாராஷ்டிரா மாநில கடலோர பகுதியான ரத்னகிரி சுற்றுவட்டார பகுதியில், ரத்னகிரி பானாஜி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். மீண்டும் மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனத்த மழை பதிவாக தொடங்கிவிட்டது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையானது மென்மேலும் தீவிரமடையலாம். இப்போ விசாகப்பட்டினத்திற்கு அருகில் நீங்கள் சுழற்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆப்வியஸ்லி விசாகப்பட்டினத்திலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. விசாகப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளின் வழியாக அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதியானது சர்ஃபேஸ் லெவலில் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தரைப்பகுதிகளின் வழியாக ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தரை லெவலில் நான் சொல்ல விண்ட் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த செயற்கைக்கோள் காணொலியில் தரையிலிருந்து 3100 மீட்டர்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் சூழ்நிலைகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதே சமயம் தரைப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழல்களை பொறுத்தவரையில் சுழற்சியானது கீழடுக்கிலும் விசாகப்பட்டினத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியின் மையப்பகுதியானது விசாகப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளின் வழியாக தான் உள்ளே ஊடுருவ இருக்கிறது. ஆகையினால் விசாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். நெல்லூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகலாம். இப்போ சென்னைக்கான மழை வாய்ப்பு முன்பு இருக்கிறது என்பதை போல் நீங்கள் கூறியிருந்தீர்களே, அதுவும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, சுழற்சி விசாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையில் அது வந்து உள்ளே ஊடுருவி இருந்தது என்றால் அப்பொழுது நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது வேறு. இப்பொழுது சுழற்சியானது விசாகப்பட்டினத்திற்கு நெருக்கத்தில், விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் உள்ளே ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால் அந்த உயரந்தம் காரணம். ஆனப்பொழுதும் பார்த்திங்கனாக்கா மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருப்பதன் காரணமாக கடல் காற்றின் வருகைக்கு பிறகு குறிப்பாக மாலை நேரத்தில், இரவு நேரங்களில் சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக புலிக்கேட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. திருப்பதி சூலூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருத்தணி திருப்பதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பள்ளிப்பட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், இவை தவிர்த்து சித்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளிலும் திடீர்னு மழை வந்து பதிவாகலாங்க. சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் அங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக மேற்குள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும். தாராபுரம் மாதிரியான பகுதிகளில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீரியம் பெற்றிருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா மேற்குள் மாவட்டங்களில், திருப்பூர் மாவட்டத்தில் இதமான சூழல்கள் நிலவும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழையும் வந்து பதிவாகும். பெரியார் அணை சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் செங்கோட்டை மாதிரியான பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகலாம். அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடையநல்லூர் மற்றும் ராஜபாளையத்திற்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம். தேனி மாவட்ட எல்லையோர பகுதிகளில், அதாவது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழை உண்டு. நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகும். மாஞ்சோலை மாதிரியான பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். செங்கோட்டையிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திருச்சி மாநகரிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும். திருச்சி மாநகரில் மணிக்கு அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வந்து வீசலாம். பொள்ளாச்சியிலும் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தான், திருச்சியிலையும் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தான். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பருவக்காற்றினுடைய தாக்கமானது திருச்சி வரையில் உணரப்படும் அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போகிறது கிடையாது. சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் சாரல் தூரல், ஒரு சில இடங்களில் திடீர்னு வானம் மிரட்டி கொண்டு காற்றின் வேகம் அதிகரித்து மழை வந்து பதிவாகலாம். இதே போல தான் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்திலும் சூழல்கள் என்பது நிலவும். இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய தருணம். அதனால் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியிலும் மழை பதிவாகும். அது வந்து ஒரு மலைப்பாங்கான பகுதி இல்லையா, காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. அதனால் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும். திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட உட்பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில், மதுரை மாவட்ட உட்பகுதிகளில் கூட திடீர்னு சில இடங்களில் வானம் மிரட்டி கொண்டு சில நிமிடம் மழை வந்து பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மதுரை பேரையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ராஜபாளையம் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஆங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன்.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இவை தவிர்த்து நான் பார்த்தோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்காந்திர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம். தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் குறிப்பாக இந்த புலிக்கட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை வந்து தீவிரமடைந்து தான் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் தீவிரமடைந்து தான் காணப்படும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு பிறகு மும்பை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளிலும் கனமழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏற்கனவே மும்பையில் கடந்த சுற்றிலேயே சரியான மழை தான் பதிவானுச்சு. இப்போ அடுத்த சுற்றிலும் இன்னும் வந்து மும்பையில் வந்து எட்டலை. அதாவது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ரத்னகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் தான் கனத்த மழை வந்து பதிவாக போகிறது அடுத்த 24 மணி நேரத்தில். இப்போ அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு மும்பை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதே சமயம் கேரள மாநிலத்திலும் மழை வந்து தொடரும். தமிழக மேற்கு தொடர்ச்சியிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழையானது தொடரும். நிச்சயமாக பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்த 24 மணி நேரத்திலும். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்தவரையில். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.